அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வரும் 28 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் அள்ளி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜியிடம் 67 கோடியே 40 லட்சம் ரூபாய் இருந்ததாக புகார் கூறிய போதிலும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை ஆதாரங்களின் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது வீடு அலுவலகம் உள்ளிட்டவைகளில் இருந்து 30 கோடி ரூபாய் கண்டெடுக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வரும் 28 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி எஸ் அள்ளி தெரிவித்தார்.